இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் பிகில் படத்தில் நடித்து முடிச்சிருக்க விஜய் இந்த படத்துக்கு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படம் காலேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கிற காமெடி ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாலிவுட் ஆக்டர்ஸ் கேர் அத்வானி ஃபீமேல் லீடில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பொன்னியின் செல்வன். கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை பேஸ் பண்ணி மணிரத்னம் படம் பண்ணுறதுக்கான வேலைகளில் இருக்கார். இந்த படத்தில் அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, சத்யராஜ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் நடிக்க போகிறதா விக்ரமும் ஐஸ்வர்யா ராயும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் நடிக்க போகிறதா மலையாளம் ஆக்டர் ஜெயராமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோட்டல் கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஃபைனலைஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் படப்பிடிப்பு துவங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கைதி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்திக் மெயின் லீடில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கைதி. அக்டோபர் மந்த் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தீபாவளிக்கு விஜயோட பிகில், விஜய் சேதுபதியோட சங்க தமிழன் படங்கள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கைதியும் அந்த வரிசையில் சேர்ந்துருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த மூணு படங்களும் ரிலீஸ் ஆகுமா இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். என்னை நோக்கி பயும் தோட்டா, அசுரன், பட்டாசுன்னு இந்த இயரில் தனுஷ் நடிச்சிருக்கிற மூணு படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதில் அசுரன் படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து இன்றைக்கி கத்தரி பூவழகி சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. படத்தை அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரங்கா. சிபிராஜ் மாயோன், ரங்கா, வால்டர்னு பல படங்களில் கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் ரங்கா படத்தை டெபியூட்டன் டிஎல் வினோத் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. காஷ்மீர், சென்னை, பொள்ளாச்சின்னு பல லொக்கேஷனில் ஷூட் பண்ணப்பட்ட இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பிரதர்ஸ் டே. மலையாள சினிமாவோட மிக முக்கியமான ஹீரோவான பிருத்விராஜ் லூசிஃபர் படம் மூலமாக டைரக்டர் ஆகியிருந்தார். இந்த படத்துக்கு அப்புறமா கலாபவன் ஷஜான் டைரக்ஷனில் பிரதர்ஸ் டேன்ற படத்தில் மெயின் லீடில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்காக தனுஷ் நெஞ்சோடு வினான்ற சாங்கை எழுதி பாடியிருக்காரு.